உக்ரைனில் இருந்து மீட்கப்பட்ட 219 இந்தியர்களுடன் ஏர் இந்தியா விமானம் ருமேனியாவிலிருந்து மும்பை புறப்பட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள இந்தியர்களை அண்டை நாடுகள் வழியாக மீட்க 4 ஏர் இந்தியா விமானங்கள் இந்தியாவிலிருந்து புறப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக ருமேனியாவில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானம் 219 இந்தியர்களுடன் தாயகம் திரும்பியுள்ளது. இதற்காக ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். இதற்கு ருமேனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா தங்களது நட்பு நாடு என்று பதிலளித்துள்ளார். உக்ரைனில் இருந்து இந்திய மக்களை மீட்க 4 குழுக்கள் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் இதனை தாம் நேரடியாக மேற்பார்வையிட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்நிலையில் ஹங்கேரி தலைநகர் புட்டாபெஸ்ட் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இந்தியர்களை மீட்க ஏர் இந்தியா விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்று பேசினார். அப்போது போரால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து கடும் வேதனை தெரிவித்தார். மேலும் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே உக்ரைனில் போர் சூழலில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை நேரடி காணொலி வாயிலாக தொடர்பு கொண்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தற்போதைய சூழல் குறித்து கேட்டறிந்தார். மாணவர்களை மீட்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும், எனவே தமிழக மாணவர்கள் அனைவரும் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். இருக்கீங்க உங்களோட எத்தனை பேர் இருக்கோம் சாப்பாடு எல்லாம் கிடைக்குதுங்களா? இந்த நிகழ்ச்சியின் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனா்.